சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அவகாசம், ஒரு அருள். அவர்கள் விலங்கினங்களிடத்தில் பேசுவார்கள், எறும்புகள் சுலைமான் இடத்திலே பேசும், அலைஹிஸ்ஸலாம் பறவைகள் பேசும், பறவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். ஹுது ஹுது பறவை நீங்கள் அறிந்ததுதான். கேட்டார்கள், ஹுது ஹுது பறவை எங்கே? அதை பார்க்க முடியவில்லையே, எங்கே சென்றது அந்த பறவை? அது சரியான காரணத்தை என்னிடத்திலே கொண்டு வரவில்லை என்றால் அதற்கு தக்க தண்டனையை நான் கொடுப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எச்சரித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த பறவை வந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காரணம் கேட்டார்கள். அப்போது அந்த பறவை சொன்னது, சுலைமானே உனக்கு தெரியுமா, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிக்குஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அஸீம். சுலைமானே, ஒரு கூட்டத்தை நான் கண்டேன், அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் தலைமை தாங்குகிறாள், அந்த பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்திலே ஒரு சிம்மாசனமும் இருக்கிறது. அந்த பறவை சொல்லுகிறது, வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ். சுலைமானே, அந்த பெண்ணும் அந்த கூட்டமும் அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனுக்கு சஜிதா செய்கிறது. சுலைமானே, வஸய்யன லஹும் அஷ்ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல் ஃபஹும் லா யஹ்ததூன். அவர்களுக்கு ஷைத்தான் அவர்களுடைய காரியங்களை அலங்கரித்து காட்டுகிறான். அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ் அந்த பறவை கேட்கிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த முஸ்லிம்களுக்கும் அந்த கேள்வி பொருந்தும் இல்ல, மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ் பறவை கேட்டது சுலைமான் இடத்திலே, ஒரு ஐந்தறி உள்ள பறவை கேட்டது. வானங்களையும் பூமிகளையும் அவன் படைத்திருக்க, வானங்களையும் பூமிகளில் உள்ளவற்றையும் அவன் அறிந்திருக்க, இந்த மக்கள் சூரியனுக்கு சஜிதா செய்கிறார்களே, படைத்த அல்லாஹ்விற்கு இவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்களா என்று ஒரு பறவை கேட்கிறது. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த தீன் முழுமையாக்கப்பட்ட மார்க்கம். இது அல்லாஹுவால் முழுமையாக்கப்பட்டது. தூதர் வாழும் காலத்திலேயே இது அல்லாஹ் எமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு என்ற ஒரு வழிகேடும் இந்த மார்க்கம் என்ற பெயரால் உருவாக முடியாது இந்த தீனில். அல்லாஹ் வசனம் இறக்குகிறான் தூதருக்கு, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி ஃப ரதீது லகும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். யூதர்கள் உமரவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், உமரே, இந்த வசனம் இறக்கப்பட்ட நாளை, இந்த வசனம் இறக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருந்தால், எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், இந்த வசனம் இறக்கப்பட்டதை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அப்படி ஒரு பொக்கிஷமான வசனத்தை இறைவன் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய தினம் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அவனுடைய அருளை அல்லாஹ் பூரணமாக்குகிறான். வ ரதீது லகும் அல் இஸ்லாம் தீனா, அல்லாஹ் அவனுடைய மார்க்கமாக இந்த இஸ்லாமை பொருந்தி கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அனுமதிக்காத ஒரு செயலை பின்னால் யாராவது மார்க்கம் என்று உங்களுக்கு சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அதை நிராகரித்து விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், நீங்கள் பின்னால் காலத்தில், இன்னஹு மைய இஷ் மின்கும் பஅதி ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, பின்னால் வாழக்கூடிய காலத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் நீங்கள். அந்த நேரத்தில் ஒருவர் அதை சொல்வார், ஒருவர் இதை சொல்வார், ஒருவர் இதை சரி என்பார், ஒருவர் அதை சரி என்பார், ஒருவர் அதை ஹலால் என்பார், இன்னொருவர் அதை ஹராம் என்பார், ஒருவர் இதை கூடும் என்பார், ஒருவர் இதை கூடாது என்பார், இதை வழிகேடு என்பார் ஒருவர், ஒருவர் சத்தியம் என்பார். அந்த நேரத்தில் ஃபஅலைக்கும் பிஸுன்னதி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் பிஸுன்னதி, அந்த நேரத்தில்
என் சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ், நான் எதில் இருந்தேனோ அதை பின்பற்றுங்கள், நான் எதை சொன்னேனோ அதை பின்பற்றுங்கள். நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்கள் எதில் இருந்தார்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். சொன்னார்கள். முன்னால் உள்ள சமூகம் 72 கூட்டமாக பிரிந்தது, என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் எல்லாரும் நரகம் செல்லுவார்கள். அல்லாஹ் அதை விட்டு எம்மை பாதுகாப்பாராக. ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள், அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் நுழையக்கூடிய கூட்டம் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் ரசூலாகிய நானும் என்னோடு வாழக்கூடிய இந்த சஹாபாக்களும் எந்த கொள்கையில், எந்த கோட்பாட்டில், எந்த நேர்வழியில் இருக்கிறோமோ அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் அந்த 73 கூட்டத்தில் சொர்க்கம் செல்லக்கூடிய ஓர் கூட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கூட்டத்திலேயா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள் முஸ்லிம் சமூகமே.